சென்னையில் குறைந்த விலையில் இருசக்கர வாகனம் விற்பனை செய்வதாக கூறி ஓஎல்எக்ஸ் இணையதளத்தில் வெளியிட்டு மோசடி செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை மணலியைச் சேர்ந்த மாயாண்டி என்பவர் பழைய இருசக்கர வாகனம் வாங்குவதற்காக ஓஎல்எக்ஸ் இணையதளத்தில் தேடியுள்ளார். அப்போது பல்லாவரம் ராணுவ குடியிருப்பில் வசிக்கும் சிவசாந்த் மல்லப்பா என்பவர் ராணுவ அதிகாரி என்று கூறி ஹோண்டா ஆக்டிவா வாகனத்தை 24,000 ரூபாய்க்கு தருவதாக கூறியதன் பேரில் 24,000 ரூபாய் பணத்தை கூகுள் பே மூலம் அனுப்பியுள்ளார். பின்னர் அவரை தொடர்பு கொண்ட போது தொடர்பை துண்டித்துள்ளார். இதுகுறித்து மாயாண்டி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் கோட்டயம் பெருவந்தனம் அருகே சாலையில் நின்று கொண்டிருந்த ஐயப்ப பக்தர்கள் மீது பேருந்து மோதியதில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆந்திராவிலிருந்து ஐயப்ப பக்தர்கள் 15 பேர் பயணித்த வாகனம் அமலகிரி அருகே முன்னால் சென்ற காரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இது தொடர்பாக ஐயப்ப பக்தர்கள் சாலையோரம் நின்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தனர். அப்போது ஐயப்ப பக்தர்களோடு வந்த தனியார் பேருந்து அவர்கள் மீது மோதியது. இதில் ஆதிநாராயணன், ஈஸ்வரப்பிள்ளை ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து குறித்து பெருவந்தனம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே ஆற்றில் ஷாராட்டோ கவிழ்ந்த விபத்தில் மாயமான 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஆத்மக்கூரிலிருந்து 12 பேர் ஆட்டோ மூலம் வீரபேர் அருகேயுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தனர். பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது லாரி மோதியதாக கூறப்படுகிறது. கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு ஆற்றில் பாய்ந்தது. இதை பார்த்த சக வாகன ஓட்டிகள் 7 பேரை மீட்டனர். அவர்களில் ஒரு சிறுமி உயிரிழந்தார். இதையடுத்து மாயமான 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் ஏடிஎம் மையங்களில் 6 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்து மோசடி செய்த இருவரை போலீசார் கைது செய்தனர். பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த ஹரியானாவைச் சேர்ந்த இருவரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அவர்கள் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் என தெரியவந்துள்ளது. ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து பணம் எடுக்கும் போது இயந்திரத்தின் மின் இணைப்பை துண்டித்து வெளிவரும் பணத்தை எடுத்துக் கொள்வதுடன் தொழில்நுட்ப கோளாறு, மன்னிக்கவும் என வரும் ரசீதை வைத்து வங்கி மூலம் பணத்தை பெற்று மோசடி செய்தது தெரியவந்துள்ளது. இவ்வாறு 6,70,000 ரூபாய் வரை மோசடி நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ரைட்டர் படத்தின் முதல் பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. கோவிந்த வசந்தா இசையில் அடி அடி என தொடங்கும் இந்த பாடலை யுகபாரதி எழுதியுள்ளார். ஆத்தங்குடி இளையராஜா, லக்ஷ்மி சந்த்ரு, ஆனந்த பிரியன், ஜெயசுராணி ஆகியோர் பாடியுள்ள அடி அடி பாடல் நாட்டுப்புற வாத்தியங்களின் அதிரடியில் ரசிகர்களை ஆட்டம் போட வைக்கின்றது. பிராங்க்லின் ஜாக்கப் இயக்கத்தில் சமுத்திரக்கனி காவலராக நடித்துள்ள ரைட்டர் வரும் 24ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது.